இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்துல நிறைய பேர் கேட்ட கேள்வி சார், எனக்கு உத்தியோக விஷயத்துக்காக நீங்க ஏதாவது பலன் இருந்தா சொல்லுங்க சார், உத்தியோகம் நல்லபடியா கிடைக்கணும், உத்தியோகம் நல்லா மாற்றமாகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உத்தியோகம் பலப்படுறதுக்கு யாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமாதங்கி அம்பாள். ராஜமாதங்கி அம்பாள்லாம் பார்த்தீங்கன்னா உபதேசம் பெற்று தான் அதனுடைய மந்திரங்கள் மூல மந்திரங்கள்லாம் ஜபிக்கணும். ஆனால் அம்பாளுடைய சில நாமங்கள் ரொம்ப விசேஷகரமான நாமங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில மந்திரங்கள் நான் சொல்கிறேன், இது ரொம்ப அனுகூல்யமாக இருக்கும். வீட்டில் விளக்கு இருக்கும், இல்லைனா காமாட்சி அம்பாள் படம், லலிதா அம்பாள் படம் அம்பாள்கிட்ட இருந்ததுன்னா அம்பாள்கிட்ட உட்காந்துக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. ராஜராஜேஸ்வரி ராஜமாதங்கி அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, ஓம் கர்மசீலாயை நமக, ஓம் பவான்யை நமக, ஓம் பவான்யை நமக, ஓம் பவான்யை நமக, ஓம் சித்தரூபிண்யை நமக, ஓம் சித்தரூபிண்யை நமக, ஓம் சித்தரூபிண்யை நமக, அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக 21 தடவை இந்த மூன்று மந்திரத்தை 21, 21, 21 தடவை ஜபிச்சுண்டு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். தூபம் அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் தீரும். உங்கள் மனசார வேண்டுதல் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மனதிற்கும் இறைவனுடைய சக்திக்கும் அதீத தொடர்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, உத்தியோகஸ்தானங்கள் பலப்படுறதுக்கு, நியாயமான விஷயங்கள் வெற்றி பெறத்துக்கு இந்திர பூஜை இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்ல, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.